அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். செல்லும் இடமெல்லாம் காஞ்சி மகான் பற்றிய பேச்சு, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, குழந்தைகள் பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கோவில்களில் கடைகளில் பார்க்கும்போது, சார் சங்கரால காஞ்சி மகான் பார்த்தோம், நல்லா இருக்குது கதைகள்லாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, பெரியவரின் உள்ளத்தை அள்ளிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். என்னடா ஒவ்வொரு உள்ளத்தை ஒருத்தர் அள்ளித்தா, பெரியவர் உள்ளத்தை அள்ளித்தான்னு கேட்ட சிவாஜியை பத்தி இன்னைக்கு சிந்திக்க போறோம். என் அன்புக்குரியவர்களே, நடிப்புக்காக கைத்தட்டு வாங்கியவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் உண்டு. நடைக்காகவே கைத்தட்டு வாங்கிய ஒரு நடிகர் உண்டென்றால் அது நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள். பொதுவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த, அது எம்எஸ் அம்மாவாக இருக்கட்டும், விக்கு விநாயகராமா இருக்கட்டும், வீணை இசை கலைஞர்களாக இருக்கட்டும், பாடுறவங்களா, பேசுகிறவங்களா, ஆடுறவங்களா, பத்மா சுப்பிரமணியன் மேடமாக இருக்கட்டும், எத்தனை கலைஞர்களோ பெரியவருடைய அன்பை அருளை ஆசையை பெறாதவர்களே கிடையாது. மடத்தோடு தன்னை இணைத்து கொண்டு கைங்கரியம் செய்து கரைத்து கொண்டவர்கள். காரணம், அந்த ஞான புருஷருடைய பார்வையும் கடாட்சமும் அப்படி. இதை அப்படியே வச்சுங்க, உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர், எம்ஜிஆர் பெரியவருக்குள்ள அன்பை பற்றி ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் சொன்னேன். சிவாஜி வந்து எம்ஜிஆர் ரெண்டு பேருமே நாடகம் சினிமா அப்படி, இதுலேருந்து அப்படி வந்தவங்க. சிவாஜி கணேசனுடைய நாடகமும் நடிப்பும் அப்படி புருவம் நடிக்கும் பாங்க, விரல் பேசும் பாங்க, ஒவ்வொரு அங்கமும் நம்மை அப்படியே உருக்க செய்யும் பாங்க. அவர் வந்து நடித்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அந்த நாடகம்தான் கணேசனை சிவாஜி கணேசனாக மாற்றினுச்சு. அப்பேற்பட்ட நாடக காதலை, எல்லோரும் சிவாஜியை காதலிச்சோம், சிவாஜியை எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ அப்படியே இதை வச்சுங்க, சென்னையில் மகா பெரிய சுவாமிகள் இப்போ இருக்கக்கூடிய கபாலி கோவில் பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் முகாமிட்டிருக்கார். அன்றைக்கி காலையில் ஏதோ சினிமாக்காரங்க வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோன்னு பெரியவா மேனேஜர்கிட்ட சொன்னாராம், சிவாஜி இருந்தால் ஊரில் வர சொல்லு பார்க்கணும்னாராம். சிவாஜி ஊரில் இருந்தால் வர சொல்லு பார்க்கணும், இது நம்ம பரம்பொருளே, அந்த பரபிரம்மே கூப்பிட்டா எப்படி கன்றுக்குட்டி பசுவை நோக்கி ஓடுற மாதிரி வடபழனியில் ஷூட்டிங்கில் இருக்க சிவாஜிக்கு இதை சொல்கிறாங்க. அப்ட்ராப்டா ப்ரொடியூசர்கிட்ட டைரக்டர்கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் குளியல் போட்டு கமலாமாவை கூட்டிகிட்டு குடும்பத்தோடு பெரியவரை பார்க்க வந்துட்டாங்க. அப்போ பெரியவர் சத் சங்கம் அந்த உபன்யாசத்தில் ஈடுபட்டுட்டாரு. இவரை ஒரு அறையில் அங்கேயே உள்ள ஒரு ரூமில் உட்காத்தி வச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அப்படி பெரியவர் வராரு, விடியால் பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அப்போ சிவாஜியுடைய குடும்பத்தாரை பார்த்து க்ஷேமமாக இருப்பான், நிறைய சர்வீஸ் பண்ணுறான், நான் எந்த கோவிலுக்கு போனாலும் யானையை வச்சு மாலையை போடுறாங்க, யார் கொடுத்ததுன்னா சிவாஜி கணேசன் வாங்கி கொடுத்த யானைங்கிறாங்க, என்ன பாசம் என்ன பெரிய உனக்கு அப்படின்னு நிறைய பேசி விடைபெற்றுட்டாங்க. அதற்கப்புறம் சிவாஜி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மடத்துக்கு போயிருக்காரு, பெரியவரை பார்த்துருக்காரு, பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. பெரியவரை வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட போது பெரியவர் சொன்னாரா, சிவாஜி ஊரில் இருந்தால் வர சொல்லணும். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரண காரியம் இருக்குது. என் நினைவு சரியாக இருக்குமென்னா 1967 வந்த படம் திருவருட்செல்வர். அப்போ சிவாஜி கணேசன் சாருக்கு வயசு 40. 1967 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடித்த திருவருட்செல்வர் படத்தும்போது அவருக்கு வயது 40. என் அன்புக்குரிய ஆன்மீக பெருமக்களே, உலகமெல்லாம் சங்கரா வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 80 முதியவராக அதில் நடிச்சிருக்கார், அப்பர் சுவாமிகள் வேடத்தில் சிவாஜி கணேசன். இவர் வயது 40, அப்பர் சுவாமிகளாக 80 திருவருட்செல்வராகவே மாறிட்டார். எங்கோ பார்த்தாலும் அந்த படம் பேசப்பட்டது, பட்டி தொட்டிகள்லாம் பேசப்பட்டது, பார்ப்புகளும் பாராட்டு பரிசு மலை எல்லாம் நடக்குது. இப்போ பெரியவா சென்னைக்கு முகாம், செங்கல்பட்டில் ஏதோ வேலையாக வந்துட்டு சென்னை முகாம். இந்த முகாமில் அவரை வழிநடத்தி நெறிப்படுத்தி கூட்டி போனவர் இன்னைக்கு சென்னையில் கமலா தியேட்டர்னு ஒன்று வடபழனியில் இருக்கு, அதனுடைய உரிமையாளர் வி.என். சிதம்பரம். பெரியவா பாத யாத்திரையாக போவார்ல, போகும்போது எங்கே பார்த்தாலும் சாமியார் போஸ்டராக ஒட்டியிருக்கு. அப்போ வி.என். சிதம்பரம், பெரியவா
நீங்கள் பார்த்து ஏதோ இப்படி வருத்தப்படாதீங்க, சாமியார் போஸ்டராக ஒட்டியிருக்கேன்னு. உங்கள் ஃபோட்டோவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஃபோட்டோ, அவர் திருவருட்செல்வரில் நடித்தெல்லாம் சிறப்பாக பண்ணார்ல, அதுக்கான சிறப்பு சேர்க்கறதுக்கு இதெல்லாம் ஒட்டியிருக்கா. பெரியவர் என்ன வார்த்தை சொன்னாருங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். அதற்கு நெடுங்காலம் பிறகு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பி அந்த நேர்காணலில் நானே பார்த்தேன். ஆவணத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நடித்து மறக்க முடியாத சில காட்சிகள் கிடைத்த பாராட்டு எது அப்படிங்கிறாங்க. சிவாஜி சொல்கிறாரு, 40 வயதாக இருக்கும்போது 80 வயது திருவருட்செல்வூர் நடித்து எல்லாம் பாராட்டு வந்தபோது பிரம்மாண்டம் சூப்பர் நாங்க, இது எனக்கு கிடைச்ச பாராட்டு இல்லை. தமிழகத்தில் காவி உடைக்குள்ள ஒருத்தர் பெரிய தவவேள்வியாக இருக்காரே, காஞ்சி மகான், அவரை முத முதல்ல நான் பார்த்தேன் ஒரு இருள் அரிக்கம் விளம்போட. அன்றைக்கும் சரி, மயிலாப்பூருக்கு பக்கத்தில் கபாலி கோயிலில் பார்த்தம்போதும் சரி, மடத்தில் பார்த்தம்போதும் அவர் உட்கார்றது, நிற்கிறது, பேசுறது, அவருடைய முகபாவம் எல்லாம் என் மனசில் பசுமரத்து ஆணி மாதிரி படித்தது. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு மகான்னா எப்படி இருக்கணும்னு. அதை அப்படியே என் உடம்புக்குள்ள நரம்புக்குள்ளே புறையோட செய்தேன். அப்போ தான் எனக்கு திருவருட்செல்வர் வாய்ப்பு வந்தது. அதனால தான் நான் அப்பர் சுவாமிகளாக 40 வயசில் இருந்தேன், 80 வயசில் நடித்தேன். மகானை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், மகானை பார்த்து கத்துக்கிட்டேன்னு இது சிவாஜி நேர்காணல்ல சொன்னது. இப்ப வி என் சிதம்பரத்திட்ட பெரியவா சொன்னது, டே கடவுளால் அனுப்பப்பட்ட மகான் நடிகண்டாவ, கடவுளால் அனுப்பப்பட்ட மகான் நடிகண்டா, இப்படி மகோ உன்னதமான மனிதர்கள் எல்லாம் ஒருவரின் அருளாசிக்காக காத்திருந்தார்கள் என்றார். அவர்தான் காஞ்சி மகான். அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை ஸ்ரீ சங்கராவில் காஞ்சி மகானில் சந்திப்போம். அவரை பற்றிய நினைவுகளை சிந்திப்போம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.